வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 நெல்லிக்காய் நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும், பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடணும். சாப்பாடு வந்து வடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி அழகாக பொல பொலன்னு உதிரியாக நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே வந்து 1 கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 2 to 3 டீஸ்பூன்ஸ் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக ஆயில் பிடிக்கும். ஆயில் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். அதில் எடுத்து வச்சுருக்க கடுகு எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் கடுகு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்த்து எல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. இதுலேயே பெருங்காயத்தூளையும் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கொஞ்ச நேரம். நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதையும் வந்து சேர்த்துடலாம். நெல்லிக்காயையும் சேர்த்துட்டு நெல்லிக்காயை சேர்த்து 1/2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதை அப்போதான் உப்பு நல்லா பிடிக்கும் எல்லாத்துலேயும். இப்போ வந்து நம்ம சாப்பாடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வாங்க இது எப்படி ப்ரெசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.